வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ஹலோ, வெல்கம் டு கதை வித் அப்பு. நான் சரஸ்வதி, இது உங்கள் டாலி கப்பு குட்டி. கதை வித் அப்பு அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. கதைக்கு போலாமா? அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்காங்க பாருங்க. பொங்கல் ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி கண்ணூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்ததுடா குட்டீஸ். அங்கே ஒரு ஃபார்மர், விவசாயி, ரொம்ப கடின உழைப்பாளி, நல்லா கஷ்டப்பட்டு தன்னோட வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு இப்படியே அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தபோது திடீர்னு ஒரே சூடு, எரியுதே எரியுதே, எங்கடா ஏதாவது இங்கே ஏதாவது இருக்கா, கை காலில் பட்டுருச்சா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு இப்படி மேலே பார்த்தார். நீ தான் இதுக்கு காரணமா? எப்படி எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன நீ இந்த சூடு சுடுவேன், நான் வேலை பார்க்க மாட்டா அப்படின்னு யாரை பார்த்து கோச்சிக்கிட்டாரு? ஆம், சூரிய நல்லா தக தக தகன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சா. ஆனால் ரொம்ப கோவம் வந்துருச்சு. இனிமே இங்கே நீ வரவே கூடாது, போ அப்படின்னு கத்தி விட்டார். கத்திட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு, அப்பாடா அப்பா முடியல, என்ன சூடு என்ன சூடு அப்படின்னு தூங்கிட்டார். பாவம் நம்ம சன், ரொம்ப சேடாயிடுச்சு. நான் எவ்வளோ நல்ல சந்தோஷமாக எல்லாரையும் வச்சுக்கணும்னு நினச்சா இந்த விவசாயி என்னை போன் சொல்லிட்டான், நான் இனிமேல் இங்கே வரவே போகிறதில்ல அப்படின்னு அழுதுகிட்டே போயிடுச்சு தன்னோட வீட்டுக்கு. நம்ம விவசாயியும் ஜாலியாக தூங்கிட்டு அப்புறமா என்னமோ ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரே இருட்டு. ஓ, இன்னும் விடியவே இல்லை போல இருக்கு அப்படின்னு நல்லா திருப்பியும் தூங்கிட்டார். தூங்கினாரு தூங்கினாரு குட்டீஸ், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு மூணு நாலு நாள் இருக்கும். ஐயோ, என்னது இவ்வளோ தூங்கிட்டேன் போல இருக்கு, பா விடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், போய் வேலையை செய்யலாம் அப்படின்னு கதவை திறந்தா அழகா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னிக்கிட்டு இருக்கு நட்சத்திரம், சூரியனை காணும். என்னடா அது இவ்வளோ இருட்டா இருக்கு, இவ்வளோ நேரமா நம்ம தூங்கிட்டோம். ஆஹா, நம்ம திட்டினதுல கோச்சுக்கிட்டான் போல இருக்கு இந்த சூரியன். ஐயோ, அவன் இல்லாமல் எப்படி வேலை செய்யறது, இப்படி இருட்டா இருந்ததுன்னா செடியெல்லாம் எப்படி வளரும், என்ன பண்றது, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, செல்ல குட்டி நாம லக்ஷ்மிய கூப்பிட வேண்டியதுதான் அப்படின்னே யார் வந்தா, மா அப்படின்னு வந்துச்சு மாடு. ரொம்ப பிடிச்ச மாடு விவசாயிக்கு. அடே செல்லம், நீ போய் இந்த சூரியனை பார்த்து மன்னிப்புக்கிட்டு எப்படியாவது கூட்டிட்டு வாடா செல்லம் அப்படின்னோடனே மொண்டு மொண்டு ஆட்டிக்கிட்டு இன்னும் தேடி ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ரெண்டு மூணு நாள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தானாக்க எங்கேயோ கொஞ்சமாக வெளிச்சம் வந்தாப்புல இருந்ததுடா குட்டீஸ். அப்படி ஆ, ஏ வா வா வா, ஏ வந்து தெரியாமல் சொல்லிட்டாரு என்னோட எஜமா, தயவு செஞ்சு வா, உங்களுக்கு வேணும்னா வரணும் இல்லைன்னா போனோமா, முடியாது போய் நான் வரமாட்டேன்னு சொல் அப்படின்னு கோச்சிக்கிட்டோம். எத்தனையோ கெஞ்சி பார்த்துச்சு மாடு, சோகமாக திருப்பியும் அது வந்துச்சு. வந்து பார்த்தா விவசாயி ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஏய் ஏய், வந்தானா வந்தானா சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடுச்சு. அடுத்தது யார் வந்தா? ஆமாம், அவரோட இந்த ஃபார்மில் இருந்த பன்னிய அமைச்சர். இந்த பிக்கும் அப்படின்னு வாழை இங்கேயும் ஆட்டிக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப தூரம் இதுவும் போச்சு. கொஞ்சமாவது மூஞ்சிய காமிச்சர் இல்லையா சூரியன் மாடுக்கு, பிக்குக்கும் அது கூட காமிக்கிறடா குட்டீஸ். இது எத்தனையோ கெஞ்சி கூப்பிட்டுச்சு, ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ் வாங்க, நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோன்னு. அசரவே இல்லையே நம்ம சன்னம், பா சோகமாக இதுவும் அப்படின்னு வீட்டுக்கு வந்துருச்சு. அடுத்தது டக்குன்னு யார் வந்தா? குதிரை. வந்த வேகத்தில் குட்டுன்னு அது ஓடி, ஏய் சூரியன் சீக்கிரமா சீக்கிரமா என் முதுகில் ஏறிக்கோ, நம்ம போகலாம், வா 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 அப்படின்னோடனே என்ன வந்த வேகத்திலே ஓடிடு, நான் யாருக்கும் மசிய மாட்டேன், போ அப்படின்னு துரத்தி விட்டுருச்சு. இதுவும் பின்னாடி
அப்படின்னு அழுதுகிட்டே வந்து நடந்ததெல்லாம் இந்த விவசாயி கிட்ட சொன்னோமே. விவசாயிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி சுற்றி முற்றி இப்போ யார் அனுப்புறது அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்வார், ஏய் இந்த ஒன்றத்துக்கும் லாயக் இல்லாத இந்த சேவல் தான் இருக்குது, நீ என்ன பண்ண போகிற? யஜமா அப்படி சொல்லாதீங்க, நான் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? என்னவோ பண்ணு போ, இவங்கெல்லாம் கூப்பிட்டே வரல, நீ கூப்பிட்டு வர போகிறாரா போ அப்படின்னோடனே பா சோகமாக வந்தா எங்க பாரு இருட்டு, இதுக்கு இருட்டுனா ஒரே பயம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துச்சு. அப்படின்னு சிங்கம் ஒரு பக்கம் அப்படின்னு ஓனாய் கத்துது, முள்ளம் பண்ணுறே போகுது, அப்படியே பயந்துக்கிட்டே 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 நேர சூரியன் அப்பயும் அவர் எங்கேயோ ஒரு துளிய உண்டு உலகத்தில் கடைசி அவ்வளோ தூரம் நடந்து போச்சிருந்த சேவல் போனால் கொஞ்சமாக ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருந்தது. ஏ நண்பா நண்பா, தயவு செஞ்சு வாப்பா, எங்களோட எஜமா நிஜமாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு சொன்னார், ப்ளீஸ் ப்ளீஸ் நீ வரியா? நான் இவனுக்கு வேறு வேலையே இல்லையா உன்னோட பாசுக்கு, யாரையாவது மாற்றி மாற்றி அமுச்சிட்ருக்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு முஞ்சி திருப்பிச்சு. என்ன எல்லாருமே ஒன்றுக்குமே லாயக் இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் எப்படியாவது ஒன்று கூட்டிகிட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், இப்போ நீயும் வரல அப்படின்னா நிஜமாவே நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அழுதோனே ரொம்ப பாவமாக போச்சு நம்ம சண்ணுக்கு. ஏ இரு இரு அந்த மாதிரிலாம் போனாத, நீ வந்து போ, நீ கூப்பிட்டோடனே நான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே குடுக்குடு குடுக்குடு குடுக்குடுன்னு சந்தோஷமாக போச்சு. போயிட்டு அந்த விவசாயியோட வீட்டுக்கு கூட மேலே நின்று அப்படியே வச்சு கொக்கர கொக்கர கொக்கோ அப்படின்னே பளிச்சுன்னு யார் வந்தா? ஆமாம், சூப்பராக சூரியன் பிரகாசமாக வந்தோடனே எல்லோரையும் வெளிச்சம், ராத்திரி போய் நல்லா வெளிச்சம், ஒரே போக இது டக்கு 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 டக்குன்னு பூவெல்லாம் மலர்ந்தது, பறவைகள்லாம் பறந்தது, இது ஆனிமல்ஸ் எல்லாம் கத்திட்டு சந்தோஷமா ஆற வாரம் பண்ணிக்கிட்டே இருந்தது. யாருக்கு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா குட்டீஸ்? ஆமா, அட்டகாசமா பாடிட்டு இங்கேயோ அங்கேயோ அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்போ கால வேலையில நீங்க பார்த்தாக்க சேவல் அப்படின்னு கத்துச்சுன்னா யாரு வருவாங்க? நம்ம சூரியன் பேலச்சுன்னு வருவார். அப்புறமா நம்ம இந்த விவசாயிக்கும் தன்னோட தப்பு புரிஞ்சுது, ஐயோ நான் உன்னை ஒன்றுமே ஒன்றுத்துக்குமே லாயக் இல்லைன்னு சொல்லிட்டேனே, மன்னிச்சுக்கோ, நீ தான் காரணம் ஒளிஞ்சு ரொம்ப சோகமாக இருந்த சூரியனை வெளியில் வர வைக்கிறதுக்கு, நான் இந்த நன்றியும் உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. இப்படி இருந்தது குட்டி சூப்பராந்ததில்ல, சன் சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லையா? ஒரு செடி கொடி வளரணுன்னாலும் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வேணும். நம்மளுக்கு உடம்பு சரினா இப்போ சில பேர் ரொம்ப சோர்ந்து இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க டாக்டர், போய் இந்த சூரிய ஒளியில் ஒரு அரை மணி நேரம் நல்ல பளிச்சுன்னு உடம்பெல்லாம் காமிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது சூரியன் இல்லையா? இந்த பொங்கல் தினத்தன்று அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம உழவர் தினம் அறுவடை திருநாள் அப்படின்னு பல விழாக்களை நம்ம கொண்டாடிட்டு வரோம். இன்னொன்று விஷயம் கவனிச்சிக்கலா, யாரையுமே நம்ம நீ இதுக்கு சரிப்பட மாட்டே அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் ஏதாவது ஒரு திறமையோடு தான் ஒருத்தர் ஒருத்தரையும் படைச்சிருப்பார், அதை நம்ம என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதில் நல்ல உயர பாடுபடணும். சூப்பராக இருந்ததில்ல, அடுத்த வாரம் இன்னொரு ஒரு பிரமாதமான கதையோடு நான் அப்பு டாலிங்கும் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் ஜாகிரதையாக இருங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங், சானிடைஸ் அண்ட் மாஸ்க் போடுங்க. டேக் கேர், பை பை.